சித்திரச்சோலைகளே, உமை நன்கு திருத்தை பாரினிலே, முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனர் உங்களின் வேர்களிலே. காடுகளையும் மலைகளையும் நிகர் செய்து களனிகளை உருவாக்கி இந்த நகரம் இந்த நாகரிகம் அத்தனையும் உருவாக்கியவர்கள் யார் என்றால், உழைத்து உழைத்து ஓடாய் போயிருக்கின்ற தொழிலாளர் வர்க்கம். நாமே இந்த சமூகத்தை உயர்த்தி பிடித்தவர்கள், இதை உருவாக்கியவர்கள். எனவே அத்தனை தோழமைகளுக்கும் என்னுடைய மேனாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 94 வயதிலே மூத்திரச்சட்டியை சுமந்து கொண்டு சாதிக்கும் சனாதனத்திற்கும் எதிராக சமர் செய்து கொண்டு பெண் விடுதலை, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை, அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்கிற குறிக்கோளோடு சமூக நீதி நோக்கி தமிழ்நாட்டை அல்ல இந்தியாவை, உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த தந்தை பெரியார் என்கிற மானுடரை வணங்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். 18 மணி நேரம் படிப்பு, 18 மணி நேரம் படிப்பு, ஏராளமான டாக்டர் பட்டங்கள், உலகம் முழுவதும் சென்று வாசிப்பு படிப்பு பட்டங்கள் பெற்றது. பொருளாதாரம், தத்துவம் எல்லாவற்றிலும் பட்டம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று படிப்பதற்காகவே இந்தியாவிலிருந்து முதல் முறையாக உயர்கல்விக்கு சென்றவர் என்று, அத்தனை திறன் இருந்தவராக இருந்தவர். நம்முடைய புரட்சியை, இந்தியாவை தலையீழாக திருப்பி போட வேண்டும் என்று நினைத்த பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்கிற புரட்சியாளர், தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை எல்லாம் அரசியலாக்கியவர், தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை, இழிவுகளை அரசியலாக மாற்றக்கூடிய தைரியமும் புரட்சியும் இங்கே நம்முடைய டாக்டர் அம்பேத்கருக்கு இருந்தது. செத்து போகிற போது 12 பேர் இருந்தார்கள், செத்து போன போது 12 பேர் இருந்தார்கள். ஆனால் அவர்தான் இந்த உலகத்தினுடைய பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலைக்கான மூலதனம் என்கிற நூலை எழுதி கடைசி வரை சோற்றுக்கு வழியில்லை, ஆனால் செங்கொடியை உயர்த்தி பிடித்து சாமானிய தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் விடுதலையை கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கையோடு இருந்து செத்து போனவர் கார்ல் மார்க்ஸ் என்கிற மானுட விடுதலைக்கு மகத்தான மனிதனாக கூட. இந்த 3 பேர் யார் தெரியுமா? நடுவில் இருக்கிறவர் தான் இந்த உலகத்துக்கே பொருளாதாரத்தை சொல்லி மானுட விடுதலையை பேசிய மார்க்ஸ். அவர் யாருன்னு தெரியுமா? அந்த பக்கம் அப்பாடா, அம்பேத்கர் அடையாளம் தெரியுதுன்னா நாம் புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த பக்கம் ஒரு வெள்ளத்தாடி ஒரு பெருசு இருக்காரே, தந்தை பெரியார். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுதா? யார் தெரியுமா தந்தை பெரியாரு? நம்மள கோயிலுக்குள்ள விடல, நீ சூத்திரண்டா, நீ வந்து ஒடுக்கப்பட்டவன், நீ வெளியே தான் நிக்கணும், கோபுரத்தை பார்த்து கும்பிடு, கோடி தரிசனம். என்னதான் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டா கோடி புண்ணியம் வருமா? ஆனா நீ கோயிலுக்குள்ள மட்டும் வந்துடக்கூடாது. அவங்க தெளிவா இருந்தானுங்க, கோபுரத்தை பார்த்து கும்பிட்டா அப்படியே குப்பரக்கா கிளம்பிரு, நம்மளை பார்த்து வச்சிருந்தானுங்க. ஆனா நம்ம பெரியார் இருக்கார் இல்லையா, நம்ம தாத்தன் சாமி கும்பிடாதவர், அவர் சாமியே இல்லைன்றவர். ஆனா சாமியே இல்லை என்று சொல்ல தெரிந்த பெரியாருக்குத்தான் கடவுள் நம்பிக்கை உடையவனுடைய வழிபாட்டு உரிமைக்காக ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தி ஒரு பெரிய மீட்சியை செய்த தமிழ்நாட்டில். அதனாலதான் இங்க இந்த 3 பேரையும் போட்டிருக்கோம். இந்த 3 பேர் படத்தை போட்டு நல்லா தான் இருக்குங்க, அந்த தாடி தான் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடப்படாது, சரிங்களா? அப்ப இந்த 3 பேர் யாருன்னு சின்ன குழந்தைங்க கேட்கணும், பெரியவங்க தெரிஞ்சுக்கணும், இளைஞர்களாக இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு சொல்லணும் தெரிஞ்சுக்கிட்டத. ஏன்னா வரலாறும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மரபும் தெரியலன்னு வச்சுக்கோங்க,
நம்மளை அடிமையாவே வச்சு ஓட்டிடுவான் பாப்பான். அதனால வரலாற்றை தெரிந்து கொள்ளாதவன் பண்பாட்டு அடிமையாக மாற்றப்படுவான் என்பதை மனசுல வச்சுக்கோங்க. அதனால வரலாறு ரொம்ப முக்கியம். துப்புரவு தொழிலாளர்களுக்கான சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை நிறுவி உரிமைக்காக குரல் கொடுக்கிற, களத்தில் இன்னும் துப்புரவு பணியாளர்களை சேகரிக்கிற, மனிதர்களாக கூட மதிக்கப்படாத ஒரு வாழ்க்கை சூழலிலிருந்து மீட்டெடுத்து அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கிற தளத்தை நோக்கி நகர்த்துகிற ஒரு அமைப்பாக இங்க லூயி என்கிற துப்புரவு தொழிலாளருக்கான அமைப்பு இங்க இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார், முதலமைச்சர் ஸ்டாலின் சுந்தரவல்லி வந்து பேசினா கம்யூனிஸ்ட் தலைவர்களா பத்தி பேசும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் தான் சொன்னார், உங்களுக்கெல்லாம் வயிற்றுச்சலாக இருக்கலாம், அவர் முந்தானால் சொன்னதுதான், உங்களுக்கெல்லாம் வயிற்றுச்சலாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் கருப்பையும் சிவப்பையும் பிரிக்க முடியாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் இங்க பார்க்கிறேன். இங்க ஒரு கருப்பும் அங்கே ஒரு சிவப்பும் அமர்ந்து மானுட விடுதலையை, தொழிலாளர் விடுதலையை இங்க மேனால் கருத்தரங்கமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உண்மைதான். தமிழகத்தில் கருப்பையும் சிவப்பையும் பிரிக்க முடியாது. நானும் சிவப்பு தான், கலர்ல நினைச்சேன். நீங்க கலர் சிவப்பெல்லாம் இல்லை, நம்ம ஊர்ல தான் நம்மளை சிவப்புன்றாங்க. வேற வடநாட்டு பக்கம் போனா நம்மளும் கருவாச்சி தான், அது வேற விஷயம். நான் சொல்ற கலரு, நான் சார்ந்திருக்கிற சித்தாந்த கலரு, நான் சார்ந்திருக்கிற இயக்கத்துடைய கலரு சிவப்பு, தோழர் கொளத்தூர் மணி அவர்களுடைய இயக்கத்தினுடைய கலர் கருப்பு. கருப்பும் சிவப்பும் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்க, எல்லா தோழர்களும் ஒன்று சொன்னாங்க. இப்ப கடைசியா பேசின தோழர் கூட ஒன்று சொன்னார், நம்மளை எப்படியெல்லாம் கொண்டாடினாங்க, எப்போ இந்த கோவிட் காலத்தில், இந்த கொரோனா காலத்தில் காலெல்லாம் பூ போடுறாங்கப்பா, காலில் பூ போடுறாங்க. அது 56 மோடி இருக்கார்ல, அவர் காலவே கழுவுறாரு, தேய்தேன்னு தேய்ச்சி கழுவுறாரு. 5 காலை தேய்ச்சே காலி பண்ணிட்டார். எதுக்கே 56 இத்தனை கழுவு கழுவுறாருன்னு பார்த்தா, கும்பமேளாவில், கும்பமேளாவில் போய் தான் கொரோனாவே இந்தியா முழுசும் பரப்பி விட்டாங்க. அந்த கும்பமேளாவில் போய் உட்காந்துட்டு அங்கே இருக்கிற அந்த ஆத்து எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாத்து துப்புரமா அந்த பணியாளர்கள் இருந்தாங்களாம், அதனால கால் கழுவுறாராம். 50,000 பேருக்கு நீ கால் கழுவுனாலும் பண்ண வேலைக்கு ஒண்ணு விடியாது, காலை பிடிச்சி தேய்க்கிறார். சரி, அவர் தான் தேய்ச்சாருன்னா, இங்க குரங்காட்டி சாமியார் ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா யாருனே, உத்தரப்பிரதேசத்தில் அவர் முதலமைச்சரா இருக்காரு, யாருன்னு தெரியுமா, யோகி ஆதித்யநாத்னு ஒரு மொட்டைச்சாமியார் இருப்பார், நீங்க வீட்டு டிவியில பாத்துக்கோங்க, சரியா. அவர் என்ன பண்றாரு, தலித்துகளை போய் பார்க்க போறேன்னு திடீர்னு கிளம்புறாரு. உனக்கு ஏன்பா அம்புட்டா இது ஆசை, தலித்துகளை பார்க்க போறேன்னு அவர் கிளம்பி என்ன பண்றாரு, உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு 5 தலித்தை தலை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. மொத வாரமே சோப்பு சீப்பு ஷாம்பு என்ன கொடுத்து விடுறாரு. எதுக்குயானா, எல்லா பேரும் குளிச்சுட்டு சுத்தபத்தமா இருக்கணும், நான் வர்றேன்ல, நம்மளை எந்த ரேஞ்சுக்கு வச்சிருக்காங்கன்னு புரியுதா உங்களுக்கு. நீ முதலமைச்சரா பெரிய யாரா கூட இருந்துட்டு போ, ஆனா சோப்பு சீப்பு சி எண்ணெய் எல்லாத்தையும் கையில கொடுத்து 5 பேரும் குளிச்சுட்டு உக்காருனா, நீ என்னுடைய உழைப்பை, என் வண்ணத்தை, என்னுடைய வியர்வையை அவமானப்படுத்துறத எப்படி வேடிக்கை பார்க்க முடியும். அதிகார திமிரே பார்ப்பன கொழுப்பு அதுக்குள்ள இருக்கிறது. அவர் சொல்றாரு, சரி நம்ம ஆளுகளும் நம்ம தான் உழைக்கிறவனே, கொஞ்சம் மிடுக்கா வந்துனாலே நம்ம பயம் வந்துருவோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நாமெல்லாம் யாருக்கும் பயப்படன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம வீடு மாடிகை கூட கோபுரங்கள் 500,000 நிலம் ஒரு மண்ணும் கிடையாது, உடுத்தின துணி தான் நெஞ்சில் தைரியம். இந்த ரெண்டையும் வச்சுட்டு அதிகாரத்தை எதிர்த்தா மட்டும்தான் நாம நாமலாம் மரியாதைக்குரியவர்களாக தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள இருப்போம். அது யோகியா இருந்தா மோடியா இருந்தா நமக்கு என்ன, நான் உழைக்கிறேன், இது ஏன் மண்ணு, எவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு அஞ்ச மாட்டேன், அதுல தெளிவா இருக்கணும். அப்புறம் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க
தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளார்னா கண்ணில் கடப்பாறை விட்டு ஆட்டி விட்டுருவோம். ஏன்னா நமக்கு வரலாறு இருக்குது அங்கே, இன்னும் பயந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம ஆளுங்க கையை கட்டி நிற்கிதுங்க. அதில் என்ன பண்ணுறாரு யோகி ஆதித்யநாத்து, ஒரு அஞ்சு சேரை போட்டு அஞ்சு பேரையும் குளிக்க வச்சு உட்கார வச்சு ஒரு அஞ்சு போலீஸ்காரனை முதுகை பிடிச்சி அமுக்க வச்சுருக்காரு. எந்திரிச்சு அவர் கையை பிடிச்சிருவாங்களாம். ஏ நீ என்ன மேலே இருந்தால் குதிச்ச? இல்லை நான் தொட்டால் உனக்கு தீட்டுன்னா, நான் ஒரு நாளைக்கு மாட்டு செத்த மாட்டு தோலை உரிக்கலைனா உன் வீடும் உன் ஊர் வீசி போகும். நான் ஒரு நாளைக்கு ஊரை சுத்தம் பண்ணலைனா உன் ஊரே நாறி போயிடும். காலம் காலமாக சாமானிய வேலையில் உட்காந்துட்டு எங்களுடைய அத்தனை துயரங்களையும் போ அப்படின்னு போட்டு உட்காந்துருக்குறோம். ஆனால் நம்ம தொட்டால் தீட்டாயிரும். அப்படியே தோலில் கையை வச்சு அமைக்கிட்டு உட்காந்துருக்கிறார். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஹெலிகாப்டரில் பூத்து ஊறாங்க. ஹெலிகாப்டரில் பூத்து ஊவாங்க, காலை கழுவி விடுவாங்க, ஷாம்பு போட்டு குளிக்க வச்சு விடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரு அதிகாரம் நம்மை பார்த்து செய்யுதுன்னா நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். நாம கேட்கறது காலில் வந்து சோப் போட்டு தலையில வந்து குளிக்க வை, காலை கழுவி விடு, இல்லை எனக்கு நிரந்தரமான வேலை கொடு, அதானே கேட்குறோம். நிரந்தரமான வேலை கொடு, என் குழந்தைகளுக்கான கல்வி உதவியை கொடு, எங்கள் மீது சுமத்தப்படுகிற இழிவை போக்கு. நாங்க ஏன் சாக்கடைக்குள்ள குதிக்கணும்? நான் ஏன் மூச்சு திணறி சாகணும்? நான் ஏன் சாகணும்? மலமும் புழுவும் நாற்றமும் அடிக்கிற சாக்கடைக்குள்ள ஒரு மனுஷனை இறக்குறையே, உனக்கு வெக்கமா இல்லையானு இந்த சமூகத்தினுடைய பொது புத்திய செருப்பால் அடிச்சு கேள்வி கேட்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. சும்மா கால் கழுவுறாங்க அல்லது நமக்கு பூ தூவுறாங்கன்னு அப்படி சந்தோஷப்பட்டுற கூடாது, ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். இதுல இன்னொரு வேலை கூட நடந்துச்சு, இந்த கும்பல் பண்ணிக்கிட்டே இருந்தது. எங்க போனாலும் நம்மை குறித்த ஒரு பெரிய பார்வையை வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த கும்பல். ஸ்வச் பாரத்னு ஒன்று கொண்டு வந்தானுங்க, ஞாபகம் இருக்கா? ஸ்வச் பாரத். நான் எங்கள் ஊர் வாசியில் சொல்லிட்டேனோ, ஸ்வச் பாரத் கொஞ்சம் வருதா? ஹிந்தி வரலையா? ஸ்வச் பாரத் இப்போ அது வருதா? சரி வராதியா? ஸ்வச் பாரத்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஏதோ இந்தியாவை பூரா சுத்தம் பண்ண போகிறாங்களா? ஸ்வச் பாரத், சுத்தமான பாரதம். அதில் என்ன பண்ணுறா, எங்கே இருந்து தெரியுமா ஸ்வச் பாரத் ஆரம்பித்தான்? அதுதான் பார்ப்பன திமிருன்றது. எங்கேருந்து ஸ்வச் பாரத் திட்டத்தை ஆரம்பித்தாங்க யாருக்கா அது ஞாபகம் இருக்கா? சேரியிலேருந்து ஆரம்பிக்கிறான், சேரியிலேருந்து ஆரம்பிக்கிறான். அப்போ நான் என்ன கேட்குறேன், குப்பையும் கூலமும் அழுக்கும் சாக்கடையும் இருக்கிற ஏரியா சேரின்ற புரிதல் இருக்கு பாரு, அதுதான் திமிரு, அதுதான் அதிகார திமிரு, அதுதான் உயர் சாதி ஆதிக்க திமிரு. என் வீட்டை பார்த்து என்ன சொல்றான்? சொல்றான், இங்கிருந்து ஆரம்பிக்கிறான். நாங்க ஸ்வச் பாரத் திட்டத்தை சேரியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். முதல்ல சேரியையும் ஊரையும் ரெண்டா பிரிச்சு மனுஷனுக்குள்ள ரெண்டு இந்தியாவை உருவாக்கி வைத்த சனாதனத்திற்கு எதிராக நாங்க சம்மட்டி அடி கொடுப்போம், அது வேற. ஆனா திட்டங்களில் கூட நீ எதை கொண்டு வந்து சேர்க்கிற? சேரி அழுக்குன்ற புரிதலை புத்தியை கொண்டு வந்து சேர்க்கிற. இது சின்ன புத்தியா இல்ல? இதை எதுக்க வேணாம் நம்ம? என் கலரு கருப்பு, என் வேர்வை உனக்கு வீசுதுன்னா ஓரமா நில்லு, என்னை பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காத. ஓட்டு வாங்கும் போது மாத்திரம் வந்து காலில் விழுந்து கிடக்குறீங்கள, அன்னைக்கெல்லாம் துப்புரவு தொழிலாளி வீச மாட்டான், அன்னைக்கு மட்டும் அவங்க மனுஷனா தெரிவாங்க. தோழர் நான் வந்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு பார்ப்பனர், நீங்க பார்ப்பனர்னு சொல்லலை இல்ல, பூநூல் போட்ட ஒருத்தர், பாலிசா சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்க ஆளுக்கு, அப்படிலாம் பாலிசா இருக்க கூடாது, பளிச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லி பண்ணோம். என்னையே தான் கட்சியில விட்டு நீக்கிறவங்க, அது வேற விஷயம். என்னையே தான் கட்சியிலே சேர்த்துக்க மாட்டாங்களே, அது வேற விஷயம். பார்ப்பனர்னா யாரு தெரியுமா? பூணுல போட்டு குடுமி வச்சு கோயில்ல மணி மணி மணியே ஆட்டுறாருல, யாரு? ஐயரு, நம்மூர் ஐயர் தான். அவருக்கு பேர் தான் யாரு? பார்ப்பனர். அப்படியான ஒரு ஐயர் என்ன பண்ணிட்டாரு, நம்மால ஒருத்தர் போயிருக்காரு. இப்போதான் நம்ம தான் எந்த இடத்துல என்ன எண்ணிக்கை என்ன மக்கள் தொகை ஒன்றும் தெரியலையே, யார் நம்மளை வேலையை கூப்பிட்றா, யார் நம்மளை ஒப்பந்த தொழிலாளியை வச்சுருக்கா, எந்த ஒருங்கிணைக்கப்பட்ட வேலையுமே கிடையாது நமக்கு தான். அதில் ஒருத்தர் ஒரு தொழிலாளி போய் அங்கே போய் மலைக்குழியை சரி பண்ணுறதுக்கு போகிறார். போனோன்னே இந்த பார்ப்பனர் என்ன பண்ணுறாரு, இந்த ஐயர் ஏதோ கோபம் வந்துருச்சு, கூலியில் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு,
உடனே அந்த ஆள் வெளிப்படையா பேசுறான். என்ன தெரியுமா பேசுறான், டே என் பிஎல் நான் தாண்டா நீ எல்லாம் பொழைக்க முடியும். கரெக்டா நான் கரெக்டா தானே சொல்றேன், என் பிஎல் நான் தாண்டா நீ எல்லாம் பொழைக்க முடியும், கஞ்சி குடிக்க முடியும்ன்றான். எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆதிக்க திமிர் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த அத்தனை பேரும் அந்த வீடியோக்கு எதிராக கடுமையான வேலையை பார்த்தாங்க, கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. டே எங்க மக்களை, உழைக்கிற மக்களை நீ எப்படி அப்படி பேச போச்சு அப்படின்னு தெளிவா பயங்கரமா பேசினாங்க. அப்ப தெளிவா ஒன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லி நம்மளை தெருவில் இழுத்து விடுறது, தலித்து வீட்டில் வந்து சாப்பிட்றோன்னு ஒரு குரூப் கிளம்பி வரும், புது தட்டை தூக்கிக்கிட்டு புது டம்ளரை தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டிலே சோறாக்கிக்கிட்டு வருவாங்க. தலித்துகள் வீட்டில் நாங்கள் சாப்பிட போகிறோம், நீ என்ன பெரிய மகாத்மா காந்தி, இங்கே வந்து சாப்பிட்டோன்னே நாங்கள்லாம் புனிதமாக போகிறோம். ஏ போங்கய்யா, எப்படி இழிவு செய்கிறான்னு பாருங்க. நம்மை ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டத்திலையும் ஒரு கும்பல் இழிவு செஞ்சுட்டே இருக்கு, அதை நம்ம முதல்ல மனசுக்குள்ள புரிஞ்சுக்கணும். தோழர் சொன்னாரு, அவங்க கொரோனா பீரியட்ல தாங்க நம்மளை மதிச்சாங்க, கொரோனா பீரியட்ல தாங்க நம்மளை பாராட்டினாங்க. இல்ல, கொரோனா பீரியட்ல நம்ம மதிக்கல, அவங்களுக்கு குற்ற உணர்வு, ஐயோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வை சரி பண்ணிக்கத்தான் காலை கழுவுது ஒரு கும்பலு, ஷாம்பு போடுது ஒரு கும்பலு, பூவை போடுது இன்னொரு கும்பலு. இப்ப புரியுதுங்களா, அவங்க குற்ற உணர்வு என்னன்னா ஒரு சமூகத்தவே இழிவுபடுத்தி ஒதுக்கி வச்சிருக்கமே அப்படின்ற கவலையில அந்த கும்பல் இருக்கு, அதுதான் அவங்க செய்யறது. தமிழ்நாட்டில் துப்புரவு பணியாளர்களுடைய மரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுவும் குறிப்பா மலக்குழிகளில் இறங்கி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய மரணம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடம். நாம சமூக நீதி பேசுறோம், ஆனா நம்முடைய வீட்டு பிள்ளைகளை 22 வயசு, இப்போ ஒரு பையன் செத்தாரு மதுரையில் போன வாரம், 22-24 வயசு பையங்க துப்புரவு பணியில் இறங்குறோன்னு மலக்குழியில் விழுந்து செத்தே போனாருங்க அந்த குழந்தை, அவங்களுடைய இணையர். அதெல்லாம் ஒரு 20 வயசு பொண்ணு கதறி அழுகிறா, பார்க்கறதுக்கு நெஞ்சு வெடிக்குது. இப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எத்தனை பொணம் விழுந்து போச்சு. அப்போ என்ன பண்ணணும், உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சுங்க, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு, 10 லட்சம் ரூபா இந்த மலக்குழியில் விழுந்து இறந்தாங்கன்னா 10 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு. எத்தனை பேருக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க எனக்கு நீங்கள் தான் சொல்லணும், ஒருத்தருக்கும் கிடையாது. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மா ரொம்ப நல்லவங்க, நம்ம அம்மாவல்ல, அம்மா ரெட்டலம்மா செல்வி ஜெயலலிதா ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோமா, இந்த 10 லட்சம் ரூபாயை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மறு வழக்கு தொடுத்தவங்களே ஜெயலலிதா தான். நான் வந்து மலக்குழியில் விழுந்து செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு எழுத்து கோர்ட்டுக்கு போனாங்க. நான் என்னங்க கேட்குறேன், உங்கள் சொத்தை கேட்டோமா, இல்லை உங்கள் பங்களாவை கேட்டோமா, உங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்டோமா? சொல்ல போனால் அதிகாரத்தில் பங்கு கேட்கணும், உழைக்கிற எங்களை விட அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் யார் இருக்கா? நாங்கள் தான். ஆனால் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் தெரியாதனால தான் அரசியல் அற்றவர்கள் நம்ம வச்சிருக்குது ஒரு கும்பல். அம்மா என்ன சொல்கிறாங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதான். ஏன், உழைக்கிறவன் குடும்பமே செத்து கிடக்கும் போது ஒரு 10 லட்சம் ரூபா பெரிய காசா ஒரு அரசுக்கு? கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உச்ச நீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பு போட்டாங்க, என்ன தெரியுமா, உலர் கழிப்பறைகளை எல்லாம் மூடணும். அது என்னன்னு தெரியுதா, உலர் கழிப்பறைன்னு என்னன்னு தெரியுதா, புரியுற மாதிரியே சொல்றேன், மலம் கழிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, ஆய் இருந்து வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம ஊர் மக்களுக்கு புரியணும்ல சொல்கிறேன், ஆயிருந்து வச்சுட்டு போயிடுவாங்க. தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு நம்ம டாய்லெட் இருக்கும்ல, அப்படி டாய்லெட் இல்லை, ஓப்பனாக தர இருக்கும், அந்த தரையில் மலங்கழிச்சுட்டு ஆயிருந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இது காஞ்சாலோ அல்லது ஈரமாக இருக்கும் போதோ இதை அள்ளணும். நான் பார்த்துருக்கேன் உலர் கழிப்பறைகளில் மலம் அள்ளுவதை நான் பார்த்துருக்கேன் நேரடியாக. அதில் ஒரு சின்ன தகர சுரண்டி இருக்கும், அந்த தகர சுரண்டியும் ஒரு அலுமினிய சட்டி அப்படி இல்லைன்னா ஒரு தகரத்தில் இருக்கிற ஒரு பெரிய இது, அதில் இப்படி வாரி அள்ளிட்டு போய் கொட்டுவாங்க. நான் கேட்குறேன், இது எவ்வளோ பெரிய இழிவு, யாருடைய மலத்தையும் யாரும் அள்ளுறதுன்றது எவ்வளோ பெரிய இழிவு. இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இன்னைக்கு இது இல்லையா? பிபிசி வேர்ல்டு ஒரு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, மலமல்லுங்கிற தொழிலாளிய போய் பார்க்குறாங்க மதுரைக்கு பக்கத்தில், ஒரு பக்கத்தில் ஒரு ஊர்,
அவர் வந்து பெத்துலுன்னு அவர் பேரு. அவர் என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போறாரு. பாத்ரூம் டாய்லெட்ல எல்லாம் போகவே இல்லை, தெருவுல புறம் போய் வச்சிருக்காங்க. இதெல்லாம் அள்ளி கொண்டு போய் ஓடக்கரையில கொட்டணும் அப்படின்னு 2019 ரொம்ப நாள் இல்லை, 2019 பேட்டி கொடுத்துருக்காரு. அப்ப என்ன அர்த்தம், இன்னமும் திறந்த வழி உலர் கழிவறைகளை வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அசிங்கமா இல்ல? உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது, எத்தனை தீர்ப்பை இந்த அரசாங்கங்கள் கண்டுக்கல. அப்ப சமூக நீதி அரசு இங்க இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு நாம ஒன்னு சொல்ல வேண்டியிருக்கு, திறந்த வழி கழிப்பறைகளை உலர் கழிப்பறைகளை உடனடியா மூடணும், உடனடியா அதை மூடணும். பாதிக்கப்பட்டிருக்கிற மலக்குழியில் இறங்குகிற தொழிலாளர்களுக்கு அறிவியல் சாதனங்களை உடனடியா வைக்கணும். கேரளால வந்திருக்கு, இங்கேயே தஞ்சாவூர்ல இருக்கு அறிவியல் சாதனம். மலக்குழிகளை சுத்தம் பண்ணுகிற சாதனங்களை கையில கொடுங்க. ஏங்க நீங்க மலக்குழியில இறங்க சாதனம் ரொம்ப பெருசா பேசுறீங்கக்கா, எங்களுக்கு கையில போறதுக்கு க்ளவுஸ் கொடுக்கறது இல்ல, சரியா? கையில போறதுக்கு க்ளவுஸ் கொடுக்கறது இல்ல, கூட்ட விளக்கமாறு ஒழுங்கா இல்ல, அள்ளிட்டு போறதுக்கு தள்ளிட்டு போறதுக்கு வண்டி கொடுக்கல. இந்த அடிப்படை விஷயங்களை கூட இதுவரை இருந்த அரசு கொடுக்கல. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் அதை கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சாமானிய உழைக்கிற மக்களினுடைய முதலமைச்சராக உங்களை நினைக்க ஆரம்பித்திருக்கிறது தமிழ் சமூகம். ஏன்னா நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறார், நம்ம ஒன்றும் செம்படிக்கலைங்க, அவர் எனக்கு 5 ரூபா கூட கொடுக்கல. இந்த நெட்டிசன்களாக இருக்கிற காவி பயில்க பூரா லட்ச லட்சமாக பணம் வாங்கிட்டு இந்த அம்மா அது வாட்டுக்கு பேசுதுன்றாங்க. நான் தெருவில் தெரியுறது எனக்கு தான் தெரியும். நான் மக்களுக்காக ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அவரால் முடியும்னு நினச்சி. இங்கே இருக்கிற நம்முடைய துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும், இந்தி தமிழ்நாட்டில் இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் அத்தனை பேருக்குமான ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா, முதல்ல அடிப்படையாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளெல்லாம் கொடுங்க. க்ளவுஸு, அதை குப்பையல்ற லாரி, குப்பையல்ற வண்டி, இது மாதிரி கொடுங்க. ரெண்டாவது என்ன பண்ண வேண்டியிருக்கு, இவங்களுக்கு பணி நியமனத்தை அரசு ஒப்பந்த பணியாக போடுங்க. யாரோ ஒரு தனியார் ஒப்பந்த பணியாக போட்டுட்டு திடீர்னு 200 பேரை நிப்பாட்டுறாரு ஒரே நாளில். கொரோனா காலத்தில், கொரோனா காலத்தில் 200 பேரை பெண்களை நிப்பாட்டினா அந்த வீடு சோத்துக்கு வழி இல்லாமல் போகும், சோத்துக்கு வழி இல்லாமல் போகும். அந்த பொண்ணுங்க கதறாங்க, எனக்கு ரொம்ப வயித்தறிச்சலாக இருக்கு, ஊரே அடங்கி போய் கிடக்கு, 200 பெண்கள் வேலையில் போன்றாங்க. ஸோ இந்த பணி பாதுகாப்பு பெண்களுக்கு இல்லை, அங்கே வேலை பார்க்கிற ஆண்களுக்கும் இல்லை. இந்த பணி பாதுகாப்பை அரசு உறுதி செய்யணும். ஒரு வேலை இல்லைங்க, எங்களுக்கு தனியார் அமைப்பு மூலமாக தான் கொடுக்க முடியும், அவுட் சோர்சிங் தான் எங்களால் பண்ண முடியும் என்றால் அதற்கு திட்டமான வரையறையை வகுங்கள். சில தெளிவான வரையறையை வகுங்க, சரிங்க. அதுக்கப்புறம் வேலை பார்க்கிற பெண்களுக்கு பாலியல் அத்துமீறல் நடக்கிறது, ஒரு பெண்ணா நான் அதை சொல்கிறேன். 2 மணிக்கு அக்காவுக்கு கூட்டிகிட்டு இருக்காங்க, 2 மணிக்கு என் தங்கச்சிங்க கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. 2 மணிக்கு நான் போகிற போது மனசு வலிக்கு போகுது. ஏன்னா 2 மணிக்கு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகும்போது 4 மணி ஆகுமா? வீட்டில் போய் 2 மணி நேரம் தூங்கிட்டு சோத்தாக்கி குழம்ப வச்சு பிள்ளைய அனுப்பிட்டு அரையங்குறையுமா தூங்கிட்டு மறுநாள் வேலை கிளம்பி தண்ணி பிடிச்சி வச்சு எத்தனை துயரமான வேலையில் இருக்காங்க அந்த பிள்ளைங்க. அப்போ நடராத்திரி 2 மணிக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த துயரம் பத்தாதுன்னு பாலியல் துயரம் வேற, பாலியலான சுரண்டல் வேற அவங்க மேலே. அப்போ பாலியல் சுரண்டலுக்கான தீர்வு என்ன வச்சிருக்கோம் இதுவரையும்? நம்ம பெண்களுக்கு மீதான பாலியல் சுரண்டலுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கோம்? விசாக்கா கமிட்டின்னு ஒன்று வச்சாங்க. இங்கே நம்முடைய துப்புரவு தொழிலாளர்களுக்கு விசாக்கா கமிட்டி இருக்கா? இருக்கா? இல்லை. இருக்கா? எங்கேயும் இல்லை. நான் பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடக்கூடாது, ஏன்னா எங்கேயாவது நீங்கள் வச்சிட்டீங்கன்னா. அப்போ பாலியல் தொல்லையிலிருந்து துப்புரவு பணியாளர்களாக இருக்க பெண் குழந்தைகளை, பெண்களை, தங்கச்சிகளை காப்பாற்றுறதுக்கு விசாக்கா கமிட்டியே வைக்கணும். இந்த நலவாரியத்தை பெரிய அளவில் கொண்டு வந்து இவர்களுக்கான நிலப்பட்டா உடைய நிலப்பட்டாலிருந்து நிலப்பட்டா, வீடு, இவர்களுக்கான தேவை, கல்விக்கான உரிமை எல்லாம் கொடுக்கணும். நான் என்ன கேட்குறேன், எது சமூக நீதி, எது சமூக நீதி? ஒருத்தன் பணக்காரனா, ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரனா, அவன் பாட்டுக்கு இருப்பான் பிள்ளைக்குட்டியோட. இங்க ஒருத்தர் கோவணமற்றவர்களாக பொருளாதாரமற்றவர்களாக வீதியில் நிறுத்தப்படுவாங்க. இதை சமப்படுத்துறது பேர் தான் சமூக நீதி. அதைத்தான் கம்யூனிசம் சொல்லுது, அதைத்தான் பெரியாரியம் சொல்லுது, அதைத்தான் அம்பேத்கரியம் சொல்லுகிறது. சமப்படுத்துற வேலை எப்ப நடக்கும்?
இல்லாதவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கணும். அப்ப வீடு இல்லையா வீடு, நிலம் இல்லையா நிலம், வேலை இல்லையா வேலை, கல்வி இல்லையா கல்வி, இவற்றை எல்லாவற்றையும் கொடுக்கிற போதுதான் என்னுடைய சமூகம் தலை நிமிர்ந்து வாழ முடியும்னா அந்த சமூகத்திற்கான வேலையை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது தோழர்களே. அவுட்லுக்குன்னு ஒரு பத்திரிக்கை, அதில் ஒரு ஆர்டிக்கல் வருது. என்ன ஆர்டிக்கல் தெரியுமா? மலம் அள்ளுகிற தொழிலாளர்களை பற்றிய ஒரு கட்டுரை வருது, படத்தோட கட்டுரை முத முறையாக வருது. அந்த கட்டுரையை எழுதியவர் என் சொல்கிறாரு, இந்த அவுட்லுக் பத்திரிக்கையில் அந்த கட்டுரையை எழுதுகிறவர் சொல்கிறாரு, பாஷா சிங் அவர் பேர். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஐயா இந்த கட்டுரையை நான் எழுதுகிற பிறகு 6 மாதம் கழித்து தான் இந்த கட்டுரையை அவுட்லுக் பத்திரிக்கை வெளியிட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? மலம் அழுகிற தொழிலாளர் குறித்து கட்டுரையாக இருந்தாலும் அதிகாரம் வெளியிடுவதற்கு 6 மாதம் ஆகும். அதுதான் இதில் சொல்கிறது. அவர் தான் இந்தியாவில் இருக்கிற மலம் அழுகிற தொழிலாளர்கள் குறித்து புத்தகம் எழுதியிருக்கிறார். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு ஆங்காங்கே துப்புரவு தொழிலாளர்கள் குறித்தும் அவர்களுடைய நலன் குறித்தும் பேச எழுந்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் நாம் ஒருங்கிணைந்து ஒரு சங்கமாக நின்று அதிகாரத்திற்கு எதிராக கொஞ்சமும் சமரசம் இல்லாமல் குரல் எழுப்பணும். நம்ம யார்கிட்டையும் போய் கெஞ்சி கூத்தாட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த நாட்டினுடைய பிரஜை, இந்த நாட்டினுடைய மகள், எனக்கு உரிமையாக நான் கேட்பேன், அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்ற உரிமையோடு கேட்போம். உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை தலை நிமிர்த்தி அரசியல் படுத்துகிற வேலையை லூயி அமைப்பு தொடர்ந்து செய்ய வேண்டும். அரசியல் படுத்துங்கள். அரசியல்தான் நம் வீட்டு அரிசியை தீர்மானிக்கும் என்றால், நம் வீட்டு கல்வியை தீர்மானிக்கும் என்றால், என் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்றால், அந்த அரசியலில் பார்வையாளராக இருக்கக்கூடாது, பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது. ஓட்டை போட்டு வீட்டுக்கு வந்துடணும், 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுடணும், 2000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், அப்புறம் என்ன, 2 நாளைக்கு கறிங்கஞ்சி குடிச்சுட்டு உட்காந்துருக்குறது ஆகாது. நீ ஆட்சிக்கு வரணும், நீ அரசியலுக்குள்ளே வரணும், நீ அரசியலில் பங்கேற்பாளராக வர வேண்டும். நாம் பங்கேற்பாளர்களாகும் போதுதான் நம்முடைய குரல், நம்முடைய வலி, நம்முடைய வாழ்க்கை பொது சமூகத்திற்கு வரும் என்றால் நாம் என்னவாகணும், அரசியலில் பங்கேற்பாளராக மாற்றுவோம், அதிகாரத்தை எடுத்து குரல் எழுப்புவோம். அதிகாரத்திற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்றால் சங்கத்தை உயர்த்தி கட்டுவோம், சங்கத்தை இன்னும் அடர்த்தியாக்குவோம், சங்கத்தில் இன்னும் பெருசாக்குவோம், களத்தில் நிற்போம், அதிகாரத்தை எதிர்த்து வெல்வோம். நன்றி தோழர்களே. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்த விட, உன் அறிவு பெருசு அதை சிந்தி.